தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வில்லன் ரோலில் நடிக்காத மூன்று பிரபலங்கள் 2024 வில்லனாக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்க இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். மோகன், 80-90 காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த மோகன் தளபதி 68 படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கிறாரு. விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி 68 படத்துக்கு கோட்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இரண்டு வில்லன், ஒரு வில்லனாக மோகன் நடிக்கிறாரு. அடுத்ததாக ராகவா லாரன்ஸ், வேட்டையின் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வர ரஜினிகாந்த், அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக இருக்கிற தன்னோட 171 படத்தில் நடிக்க இருக்கிறாரு. இந்த படத்துக்கு தற்காலிகமாக 171 பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் முதன்முறையாக ரஜினிகாந்துக்கு வில்லனாக ராகவா லாரன்ஸ் நடிக்க இருக்கிறாரு. அதே போல் அபிஷேக் பச்சன், ஹிந்தியில் பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிற அபிஷேக் பச்சன் தமிழில் முதன்முறையாக ஜெயம் ரவியோட தனி ஒருவன் படத்தில் இரண்டாவது பாகத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. தனி ஒருவன் படத்தை மோகன் ராஜா இயக்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிட்டு வருது. இந்த படத்தோட முதல் பாகம் 2015 வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது.